போக்குவரத்துறையிலே மிக முக்கியமான இந்த திட்டமான மகளிருக்கு இலவச பயணம் திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். யாரும் போய் கோரிக்கை வைக்கவில்லை, எங்களுக்கு பயணம் இலவச பயணம் நீங்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கவில்லை, யாரும் போராட்டம் நடத்தவில்லை. ஆனால் இந்த திட்டத்தை கொடுத்தால் அந்த மகளிர் வாழ்வில் ஏற்றம் வரும், அவர்கள் வாழ்வு வளம் பெறும் என்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய தொகுதியிலே குன்னம் தொகுதியில் இருக்கின்ற அரசு கலைக்கல்லூரி வேப்பூர் கல்லூரிக்கு ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தேன். வரவேற்புரை நிகழ்த்திய அந்த கல்லூரியுடன் முதல்வர் துவங்கும் போதே சொன்னார், நாங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்லி இந்த பேச்சை துவங்குகிறேன். அவருடைய உறவினர், அந்த முதல்வருடைய உறவினர் ஒரு பெண், சமீபத்திலே திருமணமானவர், நன்கு படித்த பெண், திருமணமான இடத்தில் போய் ஒரு மாதம் ரெண்டு மாதத்திலேயே வரதட்சணை கொடுமை, அந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக அந்த பெண் மிகவும் துன்புற்று இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவெடுத்து கையில் கிடைத்த செல்ஃபோனை எடுத்து அவருடைய தந்தையாருக்கு பேசினாராம், அப்பா எனக்கு வந்து என்னுடைய வாழ்வின் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு, என்னை காப்பாற்றுவதற்கு இனி வழி இல்லை, நான் வீட்டு இந்த வீட்டிலேருந்து எப்படி அங்கே வந்து சேருவது, நான் தற்கொலை செய்து போனப்ப அந்த பெண்ணுடைய தகப்பனார் சொன்னாராம், நீ ஒன்றும் கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியில் வா, வர்ற டவுன் பஸ்ஸில் ஏறு, முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்ற இந்த இலவச பயணம் திட்டம் உன்னை காப்பாற்றும், நீ வீடு வந்து சேரலான்னு சொல்லி அப்படி அந்த பெண் வந்து சேர்ந்தார். அவர் உயிர் காப்பாற்றப்பட்டார் என்று இது ஏதோ நான் சொல்லவில்லை, அந்த கல்லூரிய முதல்வர் 1700 மாணவிகள் நிரம்பியிருந்த அந்த மன்றத்தில் பதிவு செய்த அந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.